வணக்கம். நான் எங்கள் ஊடக நண்பர்கள் நிற்கிறபடியாக திருப்பி முன்னொரு முறை ஒரு சில கருத்துக்களை சொல்ல வேண்டும் கட்டாயம். இன்று நாலாவது நாளாக நீங்கள் இந்த இடத்திலே இந்த போராட்டத்தை நீங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த போராட்டத்துக்கு நானும் எங்களுடைய நான் முந்தி சொல்ல மறந்து எங்களுடைய மற்ற இலங்கை காங்கிரஸ் கட்சியின் வாலிவர்மனின் தலைவர் நண்பர் சீவனும் எங்களுடைய அம்பார மாவட்டத்திலே இருந்து எங்களுடைய வாலிவர்மனின் துணைச் செயலாளர் அவரும் இந்த போராட்டத்துக்கு வலி சேர்க்கிறதுக்காக இன்று கிழக்கு மாநிலத்திலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். உண்மையிலே இந்த மீனவருடைய பிரச்சனைகள் வடக்கிலே மட்டுமில்லை, கிழக்கிலேயும் பல பிரச்சனை இருக்கு. கிழக்கிலேயும் பல மீனவருடைய வலைகளை வெட்டி மீன் பலவடக்க தொழிலில் ஈடுபடுவார்கள். இந்த டைனமைட் வைத்து மீன் பிடிக்கிறது, சுருக்கு வேலை, இப்படி பல பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனை அனைத்தும் தொடர்பாக நான் பாராளுமன்றத்தை கௌரவ கடற்துறை அமைச்சரிடம் கேள்வியை எழுப்பும் பொழுது அவர் ஏதாவது குறுப்பு கதையை சொல்லிவிட்டு அந்த பதிலை மலைப்பிக் கொண்டு ஒழுங்கான பதிலை சொல்லாமல் தப்பி ஓடுவார். நாங்கள் முலத்தீவிலே இருந்து பருத்தித்துறை வரைக்கும் நாங்கள் கடல் வழியிலான அந்த போராட்டத்தை செய்து ஒரு வாரத்துக்குள்ளே கௌரவ பாராளுமன்ற சுதந்திரன் அவருடைய ஒரு உருவமுமே எரித்திருந்தார்கள். என்னதுக்காக எரித்திருந்தார்கள்? இந்த உயிரிழப்பு வரக்கூடாது என்று அன்று நாங்கள் போராடியதுக்குத்தான் அந்த உருவமுமே எரித்திருந்தார்கள். அதாவது இது நடக்கும், இது இப்படியான ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம் நடக்கும், அப்படி நடக்கக்கூடாது என்றதுக்காகத்தான் நாங்கள் அந்த கடல் வழியிலே போராட்டத்தை செய்திருந்தோம். உண்மையிலே எனக்கு கடல்ல போட்ல வந்து என்ன சக்தி வரும், ஏன்னா வாந்தி வார பிரச்சனை ஒன்று இருக்கு, கடல் அழகி கஷ்டம். அப்ப ஒரு ஒரு வேறையாக ஒரு படகு ஒன்றை நண்பன் சுயந்தன் ஏற்பாடு செய்துதான் கரையோரத்தால வாரத்துக்கு என்றால் நான் சக்தி எடுக்காம பெற வேண்டும் என்று அப்படித்தான் நாங்கள் அந்த போராட்டத்துக்கு நான் வந்தேன். அந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்து முன்னணி நடாத்திய ஒருவருடைய உருவமே எரித்தவர்கள். ஆனால் இன்று அன்று நாங்கள் தடை செய்ய சொன்னதை நிரந்தரமாக தடை செய்திருந்தால் இன்று இந்த ரெண்டு சகோதரங்களை நாங்கள் இழந்திருக்க கூடாது. நாங்கள் சகோதரர் போயிட்டார், அவர் அந்த ஆர்ஜிஎஸ் தலைவர் நேற்று தலைவர் வந்திருந்தார். முன்பு நாங்கள் அந்த வீட்டுக்கு போயிருந்த நேரம் அந்த இறந்தவருடைய மச்சான் இந்த நிற்கிறேன் சகோதரர் நிற்கிறேன் அவர் சொன்ன ஒரே ஒரு விடயம், நாங்கள் இடத்திலிருந்து பார்த்தால் எங்களுக்கு அந்த கப்பல் தெரியுது, ட்ரோலர் தெரியுது, எங்களை வந்து பிடிச்சிட்டு கூட தாங்கன்னு கேட்குறாங்க. நாங்கள் வேறு எதுவுமே கேட்கல, எங்களுக்கு நாங்கள் கடலை நம்பி வாழ்கிற எங்களுக்கு எங்களுடைய தொழிலை நீங்கள் செய்யதான் அனுமதி கேட்கு, நாங்கள் அனுமதி இல்லாது எங்களோட தொழிலை நீங்கள் செய்ய விட்டீங்கன்னா காணும், நீங்கள் வராமல் விட்டாலே காணும். ஐயா பேசும் பொழுது மாதிரி தான் சொன்னார், 12 வருஷமாக நடந்து கொண்டிருக்கு. நாங்கள் இன்று எங்களுடைய கௌரவ அமைச்சர் எங்களுடைய மீனவர்களுக்காக இலங்கையிலே வாழும் மீனவர்களுக்காக தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க முடியாவிட்டால் அவருக்கு அந்த பதவி என்னதுக்கு? இந்த மாவட்டத்திலே இந்த பிரதேசத்தை சேர்ந்த மக்கள் கூட இன்று அவர் மீன் கடல் தொழில் அமைச்சராக இருக்கிறதுக்காக உழைத்தவர் இருக்கலாம், இவ்விடத்தை நிச்சயமாக இருப்பீங்கள், ஒரு சிலர் இருப்பீங்கள். உங்களுக்காகலாவது ஒரு எழுத்து மூலம் எடுத்து கொடுக்கறது எவ்வளோ கஷ்டமாக பெரிய வேலையாது. நான் முதல் பகுடி மாறி சொன்னால் அவருக்கு சில எழுத தெரியாதோ தெரியாதுண்டு, இல்லை இருக்கலாம் ஏண்டா இல்லாவிட்டால் ஒரு ரெண்டு உயிர்கள் இழந்ததுக்கு பிறகும் அதை செய்ய முடியாவிட்டால் அவருடன் நாங்கள் அதுக்கு பிறகு நாங்கள் அவருடன் நீதி நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. மற்றது இன்று இந்த போராட்டத்தை சில நேரம் இந்த போராட்டத்திலே மதிப்பை குறைக்கிறதுக்காக தமிழ்நாட்டிலே இருக்கும் தமிழர்களுக்கும் இலங்கையிலே இருக்கும் தமிழருக்கும் இடையிலே ஒரு குழப்ப நிலையை உருவாக்குறதுக்கு இலங்கை அரசாங்கம் விரும்பும். ஏனென்றால் தமிழ்நாட்டிலே இருந்து இலங்கை மக்களுடைய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கும் பொழுது பார்த்தீங்களா இலங்கையிலே தமிழர்கள் உங்களுக்கு எதிராகவே போராட்டம் நடத்துகிறாங்கள் என்று இலங்கை அரசாங்கம் சொல்றது முயற்சியிருக்கலாம். ஆனால் இது இந்தியாவுக்கோ தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டம் இல்லை, இது அந்த நாட்டிலேயும் இருக்கிற சட்டவிரோதமான செயல்பாட்டில் ஈடுபட்டவருக்கு எதிரான போராட்டம் தான் இது. நாங்கள் கேள்விப்பட்டிருந்த நாங்கள் ஒரு சிலர் ஐயா சொன்னது போல முதலாளி நேர்த்தான் அதை நடத்துகிறார்கள். இங்கே வருபவரெல்லாம் தொழிலாளிகள், நாள் சம்பளத்துக்கு கூலி சம்பளத்துக்கு, அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையிலே பிரச்சனை வந்தால் அந்த உயிர்களும் அநியாயம். நாங்கள் எங்களுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. அப்ப அந்த இடத்துக்கு அன்று நாங்கள் கடல் வழி போராட்டத்தை செய்து கடற்படையை சேர்ந்த ஒரு சிலர் எனக்கு புகைப்படங்கள் கூட அனுப்பியிருந்தார்கள், இந்த இத்தனை ட்ரோலர் வந்திருக்கு, நாங்கள் இன்றைக்கு இந்த உங்களுடைய போராட்டத்துக்கு பிறகு இந்த ட்ரோலர் அனைத்தும் திரும்பி போய்விட்டதுன்னு சொல்லி புகைப்படம் அனுப்பியிருந்தார்கள் அவங்களுடைய அந்த ஜிபிஎஸ் சிஸ்டத்திலே.
ஆனால் அதுக்கு பிறகு மீண்டும் வாராங்கள் என்று சொன்னால், இதை இனியும் இலங்கை அரசாங்கம் கௌரவ அமைச்சர் ஆளுநர் ஏன் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. இந்த மாவட்டத்துக்கென்று ஒரு அபிவிருத்தி குழு தலைவர் இருக்கிறார். அவர் என்னதை பார்த்துருக்கிறார்? மாவட்ட அபிவிருத்தி என்று சொன்னால் என்ன, கட்டடம் கட்டுறதும் பாதையில் புன்ற வைக்கிறது மட்டும்தானா? மாவட்ட மக்களுடைய வாழ்வாதாரம் ஒரு அபிவிருத்தி தான். அந்த வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிற மக்களுக்கு அவர் வர வேண்டும். இதை நிறுத்துறதுக்கு அவங்கள் தலையிட வேண்டும். அரசாங்கத்தின் செல்ல பிள்ளையா இருந்து கொண்டு மட்டும் சரி வராது. தங்கள தேவைக்கு மட்டும் அரசாங்கத்தின் உதவி எடுக்கக்கூடாது. இடக்கடையாவது மக்களுடைய பிரச்சனைக்காகவும் அரசாங்கத்திடம் பேச வேண்டும். அப்ப அவர்கள் நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு உண்மையிலே கடிதம் நான் எழுதி தரலாம், நான் இப்பவே தருவேன். என்னுடைய கடிதம் செல்லுபடியாகும் என்றால் அது பிரச்சனை இல்லை. இலங்கை சட்டத்தில் இருக்கு இடம், சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்க, வாராக்களை கைது செய்யுங்க, எங்களுடைய மீனருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்து கொடுங்கன்னு சொல்றது சின்ன ஒரு விஷயம். அந்த விஷயத்தை கௌரவ அமைச்சரோ இல்லாடி ஆளுநரோ இல்லாடி கடல் படைக்குரிய தளபதியோ இல்லாடி அபிவிருத்தி குழு தலைவரோ மாவட்ட இல்லாடி இவங்க நாலு பேரும் சேர்ந்தோ இந்த கடிதம் தரும் வரைக்கும் இந்த போராட்டம் தொடர வேண்டும். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் சுபந்திரன் சொன்னது போல எத்தனையோ தடவை எத்தனையோ வழக்குகள் இப்பயும் இருக்கு. நான் நினைக்கிறேன் தடை உத்தரவுகள் தாரதே ஒரு விஷயமாக எங்களுடைய மாவட்டத்தில் மட்டக்களப்பிலாம் நடக்குது. விடிஞ்சால் ஒரு தடை உத்தரவு. அப்போ இப்படியான தடை உத்தரவுக்கெல்லாம், அதாவது தடை உத்தரவு தாரத அண்ணன் சொன்னது போல் நாங்கள் நீதிமன்றங்கள் அவமதிக்கவில்லை, ஆனால் நியாயமான விஷயங்களுக்கு நாங்கள் நீதிமன்றங்களுக்கும் போய் நாங்கள் சொல்ல வேண்டிய தேவை ஒன்று இருக்குது. இது ஒரு நியாயமான கோரிக்கை, இதுக்கு நீங்களும் உதவி செய்ய வேண்டும் என்று. அந்த வகையிலே இந்த போராட்டம் நிச்சயமாக தொடர வேண்டும். இதுக்கு ஒரு முடிவு வரும் வரைக்கும் தொடர வேண்டும். அதுக்கும் நீங்கள் ஒற்றுமையாக நீங்கள் அனைவரும் இருக்க வேண்டும். இன்று இவ்விடத்து 200 பேர் இருக்கிறீங்கன்னு சொன்னால் நாளைக்கு இது 1000 பேராக மாற வேணும். 200 பேர் இருந்தால் 200 பேர் தான் இருக்கிறாங்களா, அவங்க என்னென்ன செய்துட்டு போட்டோம்? இது அண்ணன் சொன்னது போல் இது முளத்தீவில் இருந்து அனைத்து மக்களுக்கும் மென்னார் அனைத்து பிரதேசம் இருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம். இதை முகநூல் லைவ் ஊடகங்களிலே பார்க்குறவர்கள் வீட்டிலே இருக்காமல் இந்த இடத்துக்கு வந்து இந்த மீனவர்களுக்கு இந்த உதவியை வழங்குங்கள். இது உங்களுடைய மக்கள், இது எங்களுடைய சகோதரங்களுடைய வாழ்வாதாரத்துடன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இந்த போராட்டம் நாளைய தினம் தொடருமாக இருந்தால், இன்று பின்னேரத்துக்குள்ள தீர்வு கிடைக்காவிட்டால், இன்று 200, 300, 400 பேருக்கு நீங்கள் நாளைக்கு 1000 பேராக மாற வேண்டும் என்றதையும் நான் இந்திரத்தை சொல்லி, நாளைக்கு நாளைக்கெல்லாம் லீவு நாள், 4ஆம் தேதி லீவு நாள், 5ஆம் தேதி லீவு நாள் வந்து இருக்கலாம், வந்து இருந்து இந்த போராட்டத்துக்கு வேலை சேர்த்து கொடுங்கள் என்று சொல்லி அந்த கோரிக்கையை முன்வைத்து எனக்கும் இந்த பேசுறதுக்கு சந்தர்ப்பம் தந்ததுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. இப்போ இலங்கை கடற்படுத்துல இந்திய கடற்படைக்கும் இந்திய மீனவர்களுக்கும் இலங்கை மீனவர்களுக்கிடையே ஒரு போராட்டம் ஆரம்பிச்சு. இந்த மோதல் வலுவடைந்த இந்த பக்கமும் உயிரிழப்போம், அந்த பக்கமும் உயிரிழப்போம். ஆனால் மீனவர்கள் கேட்டது கடற்படை நடவடிக்கை எடுக்க தவறினால் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், அதற்கு ரத்தத்து வந்தால் சரி என்று வாய் மூலம் உறுதிமொழி வழங்கினார். அதே நேரம் கேட்டால் இல்லை எனக்கு எழுத்து மூலம் தாங்க சொல்லி இப்போ அதுக்கு மறுப்பு தெரிவித்தார். இது சொந்தம் கூட இது இரண்டு நாட்டு மீனவர்களுக்கும் இடையில இருக்கிற ஒரு போராட்டம் அல்ல, அதை தவறாக சித்தரிக்கக்கூடாது. ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இங்கே வருகிறவர்கள் தொழிலாளிகள், அவர்களுக்கு அவர்களை அடித்து அனுப்புகிறார்கள் முதலாளிகள். சிலோனுக்கு போகாவிட்டால் உங்களுக்கு தண்டனை, உங்களுக்கு சம்பளம் இல்லை. ஆகையினாலே அவர்களுடைய உயிரையும் கையில் பிடிச்சி கொண்டு தான் அவர்களும் வந்து போகிறாங்க. ஆனபடினால ஒரு சிலருடைய மிக மோசமான பண ஆசையினால் இந்த விஷயம் இந்தளவு தூரத்துக்கு வந்திருக்கு சில முதலாளிகள். ஆனபடினால அந்த சட்ட திருத்தத்தின்படி அந்த படகுகள் கைப்பற்றப்பட வேண்டும், அது இலங்கை நாட்டு சொத்தாக்க வேண்டும், கடூழிய சிறத்தண்டனை கொடுக்கப்படலாம், அபராதம் விதிக்கப்படலாம். அதனை ஒழுங்காக 2-3 படகுகளுக்கு செய்தால் அதுக்கு பிறகு எவருமே வரமாட்டார்கள். இது நாட்டினுடைய சட்டம். நாட்டினுடைய சட்டத்தை அமுல்படுத்த சொல்லி பொதுமக்கள் வீதியிலே அமர்ந்து போராட வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நாடு இது. இல்லையென்றால் நாட்டு சட்டத்தை மக்கள் மதிக்கிறார்கள் இல்லை என்று சொல்லி நாடு நடவடிக்கை எடுக்கிறது. இங்கே மக்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. நாட்டு தலைவர்களும் சட்டத்தை அமல்படுத்துகிறவர்களும்
சட்டத்தை உதாசீனம் செய்து நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனபடியினால் நாங்கள் அவரும் சட்டத்தை கையிலே எடுப்பதற்கு தயாரில்லை. சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறவர்கள் அதை செய்ய வேண்டும். ஆனபடியால் தான் அந்த அதிகாரம் உள்ளவர்களிடத்தில் இருந்து எழுத்து மூல உத்தரவாதத்தை கேட்கிறார்கள். இல்லையென்றால் அமைச்சர் இவர்களை ஏவிவிட்டு பிறகு இவர்கள் சட்டவிரோதமாக நடந்து கொண்டார்கள் என்று சொல்லி இவர்களுக்கு மேலேயும் குற்றத்தை சுமத்தி இவர்களையும் அவர்களையும் நடுக்கடலிலே மோதவிட்டு வேடிக்கை பார்ப்பதுதான் அமைச்சருடைய நிகழ்ச்சி நிரல். அதுக்கு நாங்கள் தயாரில்லை. நாங்கள் கோபத்தோடு சொல்கிறோம், உங்களால் முடியாவிட்டால் நாங்கள் போய் கொண்டு வருகிறோம் என்று பல தடவைகளிலே செய்திருக்கிறோம். நேற்று முன்தினம் கூட செய்தோம். ஆனால் அதற்காக அப்படித்தான் இந்த நாட்டினுடைய சட்டம் அமல்படுத்தப்பட வேண்டும் என்று கிடையாது. அவர் ஒரு தன்மானமுள்ள ஒரு அமைச்சராக இருந்தால் அவருடைய விடயப்பொருள் இது. இந்த விடயப்பொருளில் இருக்கிற சட்டத்தை, அதுவும் வெறும் சட்டம் அல்ல, தன்னுடைய மக்களுடைய நலனுக்காக இருக்கிற அந்த சட்ட பொறிமுறையை அவர் நடைமுறைப்படுத்த தவறிக்கொண்டு நீங்கள் விரும்பினால் நீங்கள் செய்யுங்க, நான் இங்கே இப்போ கரையில் நின்று பார்த்துக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுவது மிக மிக மோசமான ஒரு செயற்பாடு. எந்தவித பொறுப்பும் இல்லாமல் அவர் பேசுகிற ஒரு பேச்சு. ஆனபடியால் தான் நாங்கள் சொல்லுகிறோம், இந்த பதவியிலே இருப்பதற்கு அவருக்கு இனிமேல் அருகதை கிடையாது. கடல் வழி போராட்டம் நடந்தபோது கூட நாங்கள் சொன்னோம், சாணக்கியன் அவர்களை சொன்னார், உங்களால் முடியாவிட்டால் போங்கள் என்று. ஆகையினாலே அமைச்சருடைய அந்த கூற்றுக்கு நாங்கள் மசிந்து போய் இன்னும் கூடுதலாக எங்களுடைய மீனவர்களை ஆபத்திலே சிக்க வைப்பது எங்களுடைய திட்டம் அல்ல. கடந்த 31ஆம் தேதி இந்த மோதல் இடம்பெற்ற போது கடற்படையினர் எங்கள் மீனவரை கடலில் தள்ளி இருக்கின்றார்கள். கடற்படையினர் மீனவர்கள் அதனால்தான் நான் சொல்றேன் இது அவர்கள் அமல்படுத்த வேண்டிய சட்டம். அதை செய்யாமல் நாங்கள் போய் செய்கிற போது எங்களையும் கடலுக்குள்ளே தள்ளி வீழ்த்துவதாக இருந்தால் மிக மோசமான விடயம். அப்படியான ஒரு சம்பவம் நடந்த பிறகும் அமைச்சர் வந்து நீங்கள் போய் பிடித்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லுவது மிக மிக மோசமான ஒரு செயற்பாடு. இந்திய பிரதமருக்கு அல்லது தமிழ்நாடு அரசு இருக்கிற 21 மீனவர்களையும் விடுதலை செய்யுமாறு இந்திய பிரதமரை வலியுறுத்தின போது இங்கிருக்கின்ற தமிழ் கட்சிகள் அனைவரும் ஒன்றிணைந்து இங்கு இவ்வாறான மீன்பிடி உரிமை இவ்வாறு எளிய நடத்தும் கடுமையான சட்டங்களை அமல்படுத்துமாறு ஏன் கூற முடியாது? கோரவில்லை என்று யார் உங்களுக்கு சொன்னது? கோரவில்லை என்று உங்களுக்கு யாராவது சொன்னார்களா? நாங்கள் நானே அமைச்சரவை பிரதிநிதித்துவத்தோடு அரசாங்கத்திலே இல்லாத ஒருவனாக கூட 2017ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு மத்திய அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தைக்கு போயிருந்தான். அந்த தடவை தான் முதல் தடவையாக இந்திய மத்திய அரசு எழுத்திலே இந்த இழுவை படகு முறை தடுக்கப்பட வேண்டும் என்று ஒத்துக்கொண்டு கைச்சாத்திட்டது. ஆகவே அதுவரைக்கும் நாங்கள் அந்த முயற்சியை தொடர்ச்சியாக செய்திருந்தோம். அந்த உத்தரவாதத்தை அவர்களிடத்திலிருந்து எழுத்து மூலமாக கூட பெற்றிருந்தோம். அது செய்த பிறகுதான் இந்த நாட்டில் 2 பாராளுமன்றங்களிலே நான் தனி நபர் சட்ட மூலத்தை கொண்டு வந்திருந்தேன். 2வது தடவை கொண்டு வந்த பிறகு அரசாங்கமே அதனை எடுத்து அதனை சட்டமாக்கியது. அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு ஓரிரு வருடங்களுக்கு அவர்கள் வராமல் இருந்ததும் எல்லாருக்கும் தெரியும். ஏனென்றால் கடுமையான சட்டம் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்திய மத்திய அரசாங்கம் ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டது, நீ இப்போ புது சட்டம் ஒன்று வந்திருக்கிறது, நீங்கள் போனால் கடுமையாக தண்டிக்கப்படுவீர்கள் என்று. ஆகையினாலே வராமல் இருந்தார்கள். ஆனால் பிறகு இந்த சட்டம் அமல்படுத்தப்படவில்லை என்று தெரிந்தவுடனே அவர்கள் வர ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆகவே இது இவர் அவர் எல்லாம் சேர்ந்து தான் செய்ய வேண்டும் என்றல்ல, எங்களால் செய்யக்கூடியதை தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக 2010ஆம் ஆண்டுலேருந்து அந்த ஐயா சொன்னார், 2010ஆம் ஆண்டுலேருந்து 10ஆம் ஆண்டிலிருந்து இந்த மீனவர் சமூகங்கள் வந்து திரு சம்பந்தனை கொழும்பிலே சந்தித்து கேட்டதற்கு இணங்க தொடர்ச்சியாக நாங்கள் அதனை செய்து வந்திருக்கிறோம். எங்களால் ஒரு சட்டத்தை கொண்டு வருவதும் எதிர்கட்சியில் இருந்து கொண்டு ஒருவர் செய்கிறது விடயமல்ல சாதாரணமாக. அப்படி இருந்தும் தனிநபர் சட்டங்களாக கூட நாங்கள் அதனை நாங்கள் அறிவித்தோம், அதனை அரசாங்கம் நிறைவேற்ற வைத்தோம். ஆனால் அமுல்படுத்த வைக்க எங்களால் முடியாமல் தான் இருக்கிறது. அது அரசாங்கத்தில் இருக்கிறவர்கள் செய்ய வேண்டிய வேலை. நாங்கள் அழுத்தத்தை தான் கொடுக்கலாம். அதற்காகத்தான் கடல் வழி போராட்டத்தை நடத்தினோம். கடல் சாணக்கியன் சொன்னதை போல
கடல்வழி போராட்டத்தை நடத்தின காரணத்தினாலே சில மீனவர் சமூகங்களை வைத்தே என்னுடைய உருவமே எரித்தார்கள். அந்த போராட்டத்தை நடத்தினதுக்காக. ஆனால் எங்களுக்கு தெரியும் எது சரியானது எது பிழையானது என்று. இழுவை படகு முறை முற்று முழுதாக எங்களுடைய மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை, வருகிற சந்ததியினருடைய வாழ்வாதாரத்தையும் முற்றாக அழிக்கும் என்பது எங்களுக்கு தெரியும். ஆனபடினால் தான் அது தடை செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதனால் தான் அது தடை செய்யப்பட்டிருக்கிறது சட்டத்திலே, ஆனால் அமுல்படுத்தாமல் இருக்கிறார்கள். அதனால் தான் இந்த விபரீதம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இரண்டு உயிர்கள் எடுக்கப்பட்ட பிறகு இதனை அமுல்படுத்தும்படியாக கடுமையாக வலியுறுத்துகிற போராட்டம் தான் இது. அதனால் தான் நாங்களும் அதிலே முழுமையாக நாங்கள் ஈடுபடுகிறோம். இன்றைய சூழ்நிலை மாறுபட்ட ஒரு சூழ்நிலை உருவாக்கியிருக்கிறது. அந்த சட்டம் தான் இன்றைக்கும் இழுவை படகு தடை செய்திருக்குது. இழுவை படகு இன்று உயிர்களும் காவல் கொள்ளப்படுகின்றன. சட்டம் போதுமானதாக அந்த சட்டத்தை அமுல்படுத்தி இருந்தால் இந்த உயிர்கள் காவு கொள்ளப்படாது. அந்த சட்டத்தை அமுல்படுத்தி ஒரு 10 பேரை அந்த சட்டத்தின்படி தண்டனைக்கு உள்ளாக்கி இருந்தால் அதுக்கப்புறம் ஒரு ட்ரோலர் வந்திருக்காதீங்க. வீதி மறைக்கப்பட்டிருக்கிறது என்ற முறைப்பாடு தான் நீதிமன்றத்துக்கு கொடுக்கப்பட முடியும். அதன் அடிப்படையிலே தான் சில வேளைகளிலே ஏதாவது தடை உத்தரவு வரக்கூடும். ஆனால் அது வந்துவிட்டது, கிடைத்து விட்டது, அதில் என்ன இருக்கிறது என்று அனுமானங்கள் எல்லாம் இப்பொழுது தேவையில்லை. வந்தால் நாங்கள் அதனை பார்த்துக்கொள்வோம். என்னுடைய ஆலோசனை என்னவென்று சொன்னால், வெவ்வேறு இடங்களிலே இந்த போராட்டத்தை நடத்தலாம், அப்படியாக கூட செய்யலாம். ஏனென்றால் வடமராட்சி கிழக்கிலே இரண்டு உயிர்கள் காவு கொள்ளப்பட்ட இந்த சங்க தலைவர் வந்து சொல்கிறார், அதற்காக நீங்கள் இங்கே தொடர் போராட்டத்தை நடத்துகிறீர்கள். வெவ்வேறு இடங்களிலே வெவ்வேறு வடிவங்களிலே நாங்கள் இந்த போராட்டங்களை தொடரலாம். ஆகையினாலே நீதிமன்றத்திலே இன்றைக்கு அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் பொறுத்திருந்ததுக்கு காரணம் ஒன்று இருக்கிறது. நேற்று தடை உத்தரவை எடுத்திருந்தால் இன்றைக்கு நீதிமன்றத்தில் நாங்கள் போய் அதனை சில வேளையில் விளக்கி இருக்கலாம். நாளைக்கு நீதிமன்றம் அமர்வு கிடையாது. இனி திங்கட்கிழமை தான் நீதிமன்ற அமர்வு இருக்கும். ஆகையினாலே பொறுத்திருந்து கடைசி நேரத்தில் அதை செய்வது போலீஸாருடைய ஒரு வழக்கம். வெள்ளிக்கிழமை பின்னேரம் செய்கிறது, இது வந்து வியாழக்கிழமை பின்னேரம் வேண்டாம், வெள்ளிக்கிழமையும் ஒரு விடுமுறை நாள் என்றபடினால சட்ட சிக்கலுக்குள்ளே அகப்படாமல் நாங்கள் சாதுரியமாக நடந்து கொள்ள வேணும். அதுக்காக போராட்டத்தை கைவிட வேண்டிய அவசியம் இல்லை. போராட்டம் உரைக்கிற வண்ணமாக நாங்கள் செய்யலாம். அதை நான் சொன்னால் கடல் வழி போராட்டம் நாங்கள் செய்தபோது அதைப்போல் சர்வதேசமயமாக செய்தி சென்றது. வேறு எந்த போராட்டம் இல்லை என்றால் ஒரு புதுவிதமான ஒரு போராட்டம் என்ற காரணத்தினால். ஆகையினால் போராட்ட வடிவங்களை நாங்கள் உடனுக்குடன் நாம் மாற்றலாம். நாளைக்கு சுதந்திர தினம், எங்களுடைய சுதந்திரம் தொடர்ச்சியாக மறுக்கப்பட்டிருக்கிறது. அது பல்வேறு விதங்களில் மறுக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய வழிபாட்டு சுதந்திரத்தையும் அது இப்போது மறுக்கிறது என்பதை நினைவுபடுத்துவதற்காக நாளைக்கு விடிய காலையில் நாங்கள் இன்னொரு போராட்டம் ஒன்று செய்கிறோம். அந்த அறிவித்தல இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் வெளியிட இல்லை என்றால் இதற்கு உங்கள் வெளியிட்டிருந்தால் ஒரு தடை உத்தரவு வந்திருக்கு. நாளைய காலை விடிய காலையில் நாங்கள் குருந்தூர் மலைக்கு நாங்கள் தடைகளை தகர்த்து கொண்டு போகிறோம். நீதிமன்ற உத்தரவு எடுக்கிறதுக்கு அவர்களுக்கு நேரம் இருக்க இல்லை. ஆகையினால் இப்படியாக ஒவ்வொரு விடயங்களை நாங்கள் கையாள்கிறோம். இதை பகிரங்கமாக எப்படியாக அடுத்த நகர்வு இருக்க போகிறது என்று நான் சொல்லி அடுத்தது என்ன செய்ய போகிறார்கள் என்று அறிய ஆவலாக இருக்கிறவர்களுக்கு நேரடியாகவே அந்த பதிலை நாங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய பிரதிநிதிகள் தலைவர்கள் எங்களுக்கு தெரியும். நாங்கள் அவர்களோடு கலந்து ஆலோசித்து அந்த முடிவுகளை எடுப்போம். உங்களுடைய ஒத்துழைப்பு இருக்க வேணும். போராட்டம் தொடரும், ஆனால் அதனுடைய வடிவங்களை சற்று மாற்றி அமைத்து நாங்கள் செல்லலாம். அதுக்கு இணங்குவீர்களாக இருந்தால் உங்களுடைய தலைவர்களோடு நாங்கள் பேசி அப்படி ஒரு உத்தரவு வந்தால்
அதை என்ன விதமாக மாற்றியமைத்து செயற்படுவது என்பதை குறித்து நாங்கள் தீர்மானிப்போம். இணங்குவீங்களா? சரி. என்ன கோர்ட்டுக்கு வந்திருக்காங்களா? அன்பார்ந்த சகோதரங்களே, இந்த போராட்டம் எல்லை தாண்டி வருகிற இழுவை படகுகளை தடுக்க சொல்லி நாங்கள் செய்கிற போராட்டம். எங்களை தலைவர் சொன்னதை போல 12 வருடங்களாக எனக்கு ஞாபகம் இருக்கு, 2010 மீனவ பிரதிநிதிகள் கொழும்புக்கு வந்து கேட்டுக்கொண்டார்கள். பலவிதமான முயற்சிகளை எடுத்தோம். சட்டத்தை திருத்தி அமைப்பதற்கு பல முயற்சிகள் செய்யப்பட்டு 2017 5 வருடங்களுக்கு முதல் சட்டமும் திருத்தி அமைக்கப்பட்டு இழுவை படகுகள் தடை செய்யப்பட்டது. அதற்கு முன்னதாக இந்திய மத்திய அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பேச்சுவார்த்தையில் நானும் கலந்து கொண்டேன். இழுவை படகுகள் தடுக்கப்பட வேண்டும் என்று இந்திய அரசாங்கமும் எழுத்திலே இணங்கினது. ஆனால் சட்டம் நிறைவேற்றப்பட்ட உடனே ஓரிரு வருடங்களுக்கு அந்த இழுவை படகுகள் வராமல் இருந்தது உண்மை. ஆனால் அதற்கு பிறகு அந்த சட்டம் அமுல்படுத்தப்பட மாட்டாது என்கின்ற துணிவிலே அவர்கள் தொடர்ந்து வர ஆரம்பித்து விட்டார்கள். ஆரம்ப காலங்களிலே வெறுமனே எங்களுடைய வளங்கள் அளிக்கப்படுகிறது என்ற கரிசனையைத்தான் நாங்கள் சொல்லியிருந்தோம். எங்களுடைய பின்வரும் சந்ததியினருக்கு மீன் வளங்கள் இல்லாமல் போய்விடும், இப்படியான இழுவை தொழிலை செய்தால் அது தடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். ஆனால் திரும்ப அவர்கள் வர ஆரம்பித்த நாட்களிலே வளங்களை சூறையாடுவது மட்டுமல்ல, எங்களுடைய மீன் உபகரணங்களையும் அவர்கள் சேதப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். அண்மை காலங்களிலே வலைகள் வெட்டப்படுவது மிக மோசமாக நடந்து கொண்டிருந்தது. இதனாலே ஏற்படுகிற பலவிதமான பாதிப்புகளை நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லியிருந்தோம். வலைகள் வெட்டப்பட்டால் அடுத்த நாள் தொழிலுக்கும் போக முடியாது. அதனால்தான் சில மாதங்களுக்கு முன்பதாக நாங்கள் கடல் வழியாக ஒரு பாரிய போராட்டத்தை நடத்தியிருந்தோம். முல்லைத்தீவில் இருந்து பருத்தித்துறை வரைக்கும் படகுகள் மூலமாக நாங்கள் அந்த போராட்ட பேரணியை நடத்தியிருந்தோம். அந்த வேளையிலேயும் கூட சில இடங்களிலே இருக்கிற சங்கங்களை அதில் இணைய விடாமல் பலர் பயமுறுத்தி தடுத்தும் இருந்தார்கள். ஆனாலும் 100க்கும் மேற்பட்ட வள்ளங்களோடு நாங்கள் அந்த போராட்டத்தை நடத்தி முடித்தோம். அது சர்வதேசத்தினுடைய கரிசனையை ஈர்த்து கொண்டது. அல் ஜசீரா, பிபிசி போன்ற ஊடகங்களெல்லாம் அதனை பிரசுரித்தன. இதனாலே பாரிய அழுத்தமும் ஏற்பட்டது. மீனவ பிரதிநிதிகள் கொழும்புக்கு வந்து சுகிதனோடையும் என்னோடையும் சேர்ந்து இந்திய தூதுவரை 2 மணி நேரம் சந்தித்து பேசினோம். அவரும் அங்கே சென்று அங்கே இருக்கிற மீனவர்களோடு பேசியிருக்கிறார். ஆனாலும் இந்த அத்துமீறல் நின்ற பாடில்லை. ஆரம்பத்திலே வளங்கள் சூறையாடப்பட்டன, பின்னர் எங்களுடைய மீன் உபகரணங்கள் வலைகள் கிழிக்கப்பட்டன. ஆனால் இறுதியிலே இன்றைக்கு 2 உயிர்கள் காவு கொள்ளப்பட்டு விட்டன. அதனால்தான் இந்த போராட்டம் நிகழ்கிறது. இது சட்டத்துக்கு எதிரான போராட்டம் அல்ல. இதை நான் திரும்ப திரும்ப சொல்ல விரும்புகிறேன். இது சட்டத்துக்கான போராட்டம். சட்டத்தை அமுல்படுத்தும்படியாக நாங்கள் உரத்து அரசாங்கத்திடத்திலே கேட்கிற போராட்டம். சட்டத்தை அமுல்படுத்துகிறவர்களிடத்திலே நீங்கள் சட்டத்தை மீறுகிறவர்களை கைது செய்யுங்கள் என்று சொல்லுகிற போராட்டம். சட்ட மறுப்பு போராட்டம் அல்ல, இது சட்டத்தை அமுல்படுத்துகிற போராட்டம். இந்த வித்தியாசம் சட்டத்தை அமுல்படுத்துகிறவர்களுக்கு தெரிய வேண்டும். சற்று முன்பதாக அவர்கள் தடை உத்தரவு என்று எடுக்க சென்றிருக்கிறார்கள் நீதிமன்றத்துக்கு. ஆனால் இந்த போராட்டத்தை தடை செய்வது என்பது சட்டத்தை அமுல்படுத்தாமல் இருப்பதை அனுமதிக்கிறதாக இருக்கும். ஆகையினாலே நீதிமன்றத்துக்கு இந்த விடயம் எடுத்து செல்லப்பட்டால் நாங்கள் நீதிமன்றத்திலே சென்று இந்த விடயத்தை கையாளுவோம். இதிலே பாரிய கொடூரம் ஒன்று நிகழ்ந்திருக்கிறது.
உயிர்கள் பலியாக்கப்பட்டிருக்கின்றன. தடை செய்யப்பட்ட சட்டவிரோத இழுவை படகுகளினாலே எங்களுடைய மீனவர்களுடைய உயிர்கள் காவு கொள்ளப்படுகின்றன. அதை தடுக்குமாறு தான் நாங்கள் கேட்கிறோம், சட்டத்தை உபயோகிக்குமாறு கேட்கிறோம். ஆகையினாலே அவர்களுக்கு எதிராக உபயோகிக்க வேண்டிய சட்டத்தை உபயோகிக்காமல் எங்களுக்கு எதிராக நாங்கள் வீதியை மறைத்திருக்கிறோம் என்பதற்காக நீதிமன்ற உத்தரவுகளை பெறுவது நியாயமான ஒரு விடயம் அல்ல. அப்படியான உத்தரவுகள் வந்தால் அதுக்கு பிறகு உத்தரவு நாங்கள் கொடுப்போம். ஆகையினாலே இந்த போராட்டம் நீடிக்க வேண்டும், இது தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். ஒரு இடத்திலே இல்லாவிட்டால் இன்னொரு இடத்திலே அது நடத்தப்படும். ஆகையினாலே எங்களுக்கு பின்னால் ஒவ்வொரு இடத்துக்கும் போலீஸார் ஓடி ஓடி வந்து வேணுமென்றால் நீதிமன்ற உத்தரவுகளை பெறட்டும். ஆனால் எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடக்கும். நாங்கள் நான் ஆரம்பத்திலேயே சொன்னதைப் போல சரியாக ஒரு வருடங்களுக்கு முன்னர் பொத்துவில்லேருந்து பொலிகண்டி வரைக்கும் வந்தோம். 22 or 23 நீதிமன்றங்களிலே தடை உத்தரவு இருந்தது. அந்த தடை உத்தரவுகளை ஒன்றும் செய்யவில்லை. நாங்கள் 4 நாட்கள் நடந்து இங்கே பொலிகண்டி வரைக்கும் வந்தோம். இன்றைக்கும் அந்த நீதிமன்றங்களிலே எங்களை குற்றவாளிகளாக நிறுத்தியிருக்கிறார்கள். அதற்கு நாங்கள் முகம் கொடுக்கிறோம். ஆனபடியினாலே அந்த மிரட்டல்களுக்கு நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் நீதிமன்றத்தை அவமதிக்க தயார் இல்லை. நாங்கள் நீதிமன்றத்தை அவமதிப்பவர்களும் அல்ல. நாங்கள் சட்டத்தை பேணுகிறவர்கள், சட்டத்துக்கு அடங்கி வாழுகிறவர்கள், சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள் என்ற ஒரு கூக்குரலைத்தான் நாங்கள் இயலாத கடைசியாக நீங்கள் செய்யாமல் இருக்கிற காரணத்தினாலே இப்படியான கவன ஈர்ப்பின் மூலமாக செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை சட்டத்தை அமல்படுத்துகிறவர்களுக்கு நாங்கள் சொல்லி வைக்க விரும்புகிறோம். நன்றி. Thank you.